மாடாவோடச்சாமை வாழ்க்கையிலே பசி வந்திடக்காரனை என்னமச்சாம் அவ கேப்பா. அவன் சொல்லுவான், மாடாவோடச்சாமை வாழ்க்கையிலே பசி வந்திடக்காரனை என்னமச்சாம். அதுக்கு அவன் சொல்லுவான், அவன் தேடிய செல்வம் கட்சி மான் வீட்டிலே சேர்வதினால் வந்த தொல்லையடி. அதுலயும் திருப்தி இல்ல. அவ கேப்பா, பஞ்சபராளிகள் வாழ்க்கையிலே பசி வந்திடக்காரனை என்னமச்சாம். தீனம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்தித்து முன்னேற வேணுமடி, சிந்தித்து முன்னேற வேணுமடின்னு அன்னைக்கு எழுதுனாரு பட்டுக்கோட்டை. இன்னைக்கு எழுதுறேன் அவர் கவிஞன். சும்மா அஞ்சு மணிக்கு நானும் சும்மா 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 பாட்டே முடிச்சிட்டேன். அதுக்கு மேல ஹை பிச்ல ஏத்துறேன், சும்மா 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 கீழே வந்துட்டேன். சும்மா 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 5000 ரூபாய் எனக்கு கவிஞன். எதுக்குன்னு கேட்டிருக்கேன், சும்மா வச்சுக்க. அவன் இன்னைக்கு சும்மா சுண்டக்கடலையும் பட்டாணியும் வித்துக்கிட்டுறேன். பாட்டு அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்த பண்பாடு, அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கு பயந்த காலம் அன்னைக்கு. ஏன்னா இந்த உலகத்தினுடைய முதல் தெய்வம் தாய், இந்த உலகத்தினுடைய முதல் தெய்வம் அம்மா. அதனாலதான் ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மாவண்ணா என்பது உயிர் மெய்யெழுத்து. குழந்தை உள்ளே இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்து, மெய்யாகிய உடம்பை கொடுத்து, வெளியே வருகிற பொழுது உயிர் மெய்யாக உடம்பு என்கிற ஆற்றல் தாய்க்கு இருக்கிற காரணத்தினால் தமிழன் அம்மா என்று பெயர். அப்பா அதுலயே ஆ என்பது உயிரெழுத்து, இப்ப என்பது மெய்யெழுத்து, மாவண்ணா என்பது உயிர் மெய்யெழுத்து தான். அவர் மட்டும் என்ன டப்பாவா? நிறைய வீடுகள்ல காலி டப்பாவா தான் இருக்கிறார். பாவம் இருக்கிற புறம் கொடுத்துருவார். தீபாவளிக்கு ஒரு அம்மா கேட்டிருக்கீங்க, நான் பையனுக்கு பேண்ட் சட்டை எடுக்க போறேன், எனக்கு பட்டு சேலை எடுக்க போறேன், என் பொண்ணுக்கு சுடிதார் எடுக்க போறேன், நீங்க என்ன எடுக்க போறீங்க? நான் திருவோடு தாண்டி எடுக்க போறேன். என்ன இருக்கிற புறம் கொடுத்துருவேன் குறிஞ்சி, இருக்கிற புறம் கொடுத்துருவேன். அதுக்கு அப்பாவுக்கு நடுவுல இப்ப என்ற வல்லின துவச்சாங்க, அம்மாவுக்கு நடுவுல இம் என்ற மெல்லின. ஏன் தெரியுமா? அப்பா வந்து அடிப்பார், மூச்சி முகரை பாரு, என்னை மாதிரியே வந்து பிறந்திருக்கா, அடிச்சு கொண்டுருவேன் பாரு, அடிச்சாத்தான் அப்பேன். அம்மா வந்து எவ்வளவு தப்பு பண்ணுங்க, என் செல்லம், என் கண்ணு மூக்கு முகர கெடுக்கிற போற அம்மா தான். 10வது மெய்யெழுத்த வச்சேன் தமிழே, கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா. 10வது மெய்யெழுத்த வச்சேன் தமிழே. என்ன அர்த்தம் தெரியுமா? 10 மாதம் தன் வயிற்றிலே பக்குவமாய் சுமந்து நின்று கத்துகிற நேரமெல்லாம் கவிதை சொல்லி தாளாட்டி எத்தினமும் பாலூட்டி இன்பத்தை காண்பவள் தாய். மாமன் அடித்தாரோ மளிகைப்பு சென்றாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பு சென்றாலே, யார் அடிச்சா சொல்லி எழு தாராமேஞ்சு வர தமிழ் மதுரை ஆடி வர தாளேலோ தாளேலோ என்று கேட்கிற பேராற்றல் தாய்க்கு இருக்கிற காரணத்தினால் தமிழன் அம்மானு பேர். அம்மானு கூப்பிடுறோம் அன்னைக்கு, அம்மானு கூப்பிடுற பண்பாடு இன்னைக்கு இருக்குதா? மம்மின்னு கூப்பிடுறேன், அம்மியில வச்சு அரைச்சாம, அம்மியில வச்சு அரைச்சிடும். நான் மம்மின்னு கூப்பிட்டேன். என்ன வேணாலும் படிக்கிட்டு சார், இன்ஜினியர் படிக்கட்டும், எம்பிபிஎஸ் படிக்கட்டும், ஐஏஎஸ் படிக்கட்டும், எது வேணாலும் படிக்கட்டும், பெத்த தாயை அம்மானு கூப்பிட பிள்ளை என்ன பிள்ளை அம்மா எவ்வளவு